வணக்கம். ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு வர ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து எக்காரணம் கொண்டும் ஏற்றுமதி பண்ண மாட்டோம், எந்த நாட்டிலிருந்தும் இறக்குமதியும் பண்ண மாட்டோம். ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்புக்கு உள்ள அந்த கண்ட்ரிஸ், இன்ட்ரா யூரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ்க்குள்ள ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஏழை நாடுகளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுறது வந்து முற்றிலுமாக தடை பண்ணியிருக்கிறோம். அவங்க எக்காரணம் கொண்டும் யூரோப்பிய யூனியன்லேருந்து அந்த பொருட்களை வாங்கக்கூடாது, நாங்கள் ஏற்றுமதியே பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது உலகத்தில் இந்த பிளாஸ்டிக் மூலமா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டை வந்து யூரோப்பிய யூனியன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கதா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அமெரிக்காவிலேருந்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிராப்லாம் வந்து இங்கே அதிக அளவில் குமையுது, ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நிறைய கண்டெய்னரில் வந்து வந்திருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேப்பரில் செய்தியாக படிச்சிருக்கோம். இப்போ யூரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு நாடு வந்து முத முதல்ல இந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப்பெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், இம்போர்ட் பண்ண மாட்டோம், இன்ட்ரா ட்ரேடு வந்து வித்தின் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் மீறி ஒரு நாடு எங்களுக்கு ஸ்கிராப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. இந்த ஸ்கிராப்பை என்ன பண்ண போகிறீங்க, இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்க, இதை எதுக்காக நீங்கள் இதை இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டு அதுக்கெல்லாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப் வச்சு ரோடு போடுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எல்லா காரணத்தையும் டீட்டெயிலாக சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே உலகத்தில் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு முடிவை யூரோப்பிய யூனியன் நாடுகள் கூட்டமைப்பு வந்து எடுத்திருக்கு. January 1st ஆன்லைன் மூலமா எக்ஸ்போர்ட் செமினார் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.